அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கண்ணன். நான் சேலம் மாவட்ட வேளாண்மை துறையில் வேளாண்மை துணை இயக்குனர், மத்திய அரசு திட்ட பணிகளை கவனிக்கக்கூடிய வேளாண்மை துணை இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய தினம் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு அப்படின்ற ஒரு மலை வாசத்தலம் ஒன்று இருக்குது. அது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த சுற்றுலாத்தலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏற்காடு வட்டம், ஏற்காடு வட்டாரம், இது இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வேளாண்மை துறையில் ஏற்காடு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி கிராமம், ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கூட்டு முட்டல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே ஒரு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான ஒரு அறுவடை நடந்துகிட்ருக்கு. சாமை பயிர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமான ஜூன் ஜூலை மாதங்களில் பார்த்திங்கன்னா மானாவரியாக சிறுதானியங்கள், திணை, சாமை, வரகு போன்ற சிறுதானியங்களை இயற்கை முறையில் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குற வயலில் கூட நம்ம சாமி பயிர் பண்ணியிருக்கிறது. எந்த ஒரு ரசாயன உரங்களோ பூச்சிக்கொடிகளோ பயன்படுத்தாமல் நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் மற்றும் நமது துறையின் மூலம் வாங்கி கொண்டு அந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து சாகுபடி செய்யப்பட்ட இந்த வயல். இங்கே சாமை பயிர் மாநில அளவிலான ஒரு பயிர் விளைச்சல் போட்டிக்காக அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாமையின் ரகம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ATL 1, அத்தியேந்தல் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ரகம். இது சான்று, இந்த ரகத்தோடைய சான்று பெற்ற விதை நமது வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து இந்த விவசாயி உரிய ரசீது பெற்று வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய தொழில்நுட்பங்களை மட்டும் கடைபிடித்து அவருடைய முயற்சியின் அடிப்படையில் இந்த வயலில் இதில் அவருடைய சாகுபடி மேற்கொண்டுள்ளார். இந்த வயலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு, முதல்லையே சொன்ன மாதிரி எந்த ஒரு ரசாயனங்கள் பயன்படுத்தாது சாகுபடி செய்யப்பட்ட வயலாகும். இப்போ இந்த மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டியை பொறுத்தவரை இப்போ அறுவடை நடந்துகிட்ருக்கு. இவருக்கு மாநில அளவிலான பரிசு கிடைக்குமா என்ற கேள்வியெல்லாம் அடுத்த ஒரு வினா. அவருடைய முயற்சியை பாராட்டும் விதத்தில் வந்து இந்த வயலை தேர்வு செய்து இதில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கும் வகையிலாக இந்த வயல் தேர்வு செய்து இந்த அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.